اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله، أما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் மூமினாக வாழுவதற்கு பூரண ஈமானோடு வாழுவதற்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவதற்கு ஜும்மா தொழுகை மாத்திரம் போதுமானதா என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஜமாஅத்தினர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டாக நடத்துகின்ற ஒரு சமூக கடமையாக பொறுப்பாகவே ஜும்ஆ அமைந்திருக்கிறது. முஸ்லிம்களின் கூட்டமைப்பை எடுத்து காட்டுகின்ற, அவர்களின் ஒற்றுமைக்கு பறைசாற்றுகின்ற இம்மாபெரும் ஒன்று கூடலில் அனைத்து ஆண்களும் கலந்து கொள்வது இஸ்லாத்தினால் கடமையாக்கப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீனா ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆதி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை தாலிகும் கைரும் லகும் இன் குந்தும் தஅலமூன். விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்துகின்ற அந்த தொழுகையின்பால் விரைந்து செல்லுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பின் அதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மா தொழுகையிலே பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பெண்கள் கலந்து கொள்ள விரும்பினால் அவர்களுக்குரிய பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தப்பட்டு முறையான ஏற்பாடுகள் அவர்களுக்காக செய்யப்படுகின்ற நேரம் அவர்களும் இந்த ஜும்மா தொழுகையிலே வெள்ளிக்கிழமை இந்த ஒன்று கூடலிலே கலந்து கொள்ள முடியும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஐக்கியத்தை பேணுகின்ற, எங்களுக்குள்ளே நாங்கள் ஒருவருடைய சுகதுக்கங்களை அறிந்து கொள்கின்ற, அடுத்தவர்களுடைய நிலைமைகளை பற்றி தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கின்ற இந்த ஜும்மா ஒன்று கூடல் என்பது இஸ்லாத்தினால் அதிகம் சிறப்பிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐந்து நேர தொழுகை ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட அந்த நாட்கள், ஒரு ரமலானுக்கும் அடுத்த ரமலானுக்கும் இடைப்பட்ட நாட்களிலே நடக்கின்ற சிறிய தீமைகளுக்கு அவைகளே போதுமானது. அந்த வணக்கங்களின் ஊடாக அந்த சிறிய தீமைகள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஒரு ஜும்மா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு
முறையாக அடுத்த ஜும்மாவையும் நிறைவேற்றுகின்ற போது இரண்டுக்கும் இடைப்பட்ட வேளையிலே நடக்கின்ற சிறிய தீமைகள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த ஜும்மா போதுமானது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார். ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய கொதுபாவுக்காக நேர காலத்தோடு சமூகம் அளிப்பதை இஸ்லாம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமலாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். யார் ஒருவர் ஆரம்பத்திலே ஜும்மா தொழுகைக்கு சமூகம் அளிக்கிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை இறைவனுடைய பாதையிலே கொடுத்த நன்மையை பெறுகிறார். இரண்டாவது சமூகம் அளிப்பவர் ஒரு மாட்டை கொடுத்த நன்மையை பெறுகிறார். மூன்றாவது சமூகம் அளிப்பவர் ஒரு ஆட்டை கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார். நான்காவது சமூகம் அளிப்பவர் ஒரு கோழியை இறைவனுடைய பாதையிலே கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக சமூகம் அளிப்பவர் ஒரு முட்டையை கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தர்மங்களிலே ஏதாவது ஒரு தர்மத்தை நான் செய்தவனாக இருக்க வேண்டும் என்கிற முனைப்பும் ஆர்வமும் ஜும்மா தொழுகையிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய கடமையாக இருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு சிறப்பு பொருந்தியதாக வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக ஜும்மா தொழுகை இருந்த போதிலும் ஒருவர் ஜும்மாவை மாத்திரம் நிறைவேற்றிவிட்டு அனைத்து நாட்களையும் மற்ற அனைத்து நாட்களையும் எந்த இபாதத்தும் இல்லாமல் சும்மா கழிப்பாராக இருந்தால் அது மாத்திரம் அவர் ஈமானோடு வாழ்வதற்கு இறை விசுவாசியாக இருப்பதற்கு போதுமானது கிடையாது. எங்களுடைய சமூகத்திலே சிலர் வாராந்த முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் பள்ளிக்கு வந்து செல்கிறார்கள். சிலர் ஜனாசா தொழுகைக்காக மாத்திரம் பள்ளிக்கு சமூகம் அளிக்கிறார்கள். அதுவும் தங்களுடைய குடும்பங்களிலே ஜனாசா விழுந்தால் அதில் வந்து பள்ளிக்கு தொழிட்டு போகிறார்கள். சிலரை ஜனாசாவாகத்தான் பள்ளிக்கு கொண்டு வர வேண்டிய நிலை இருக்கிறது. சிலர் வருடத்தில் இரண்டு தடவைகள் பெருநாள் தொழுகைக்காக மாத்திரம் பள்ளி வாயிலுக்கு சமூகம் அளிக்கின்ற முஸ்லீம்களாக தங்களை இறை விசுவாசிகள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையில் ஈமான் என்பது அமல்களால் அலங்கரிக்கப்பட வேண்டியது. ஒருவன் இறை விசுவாசியாக இருக்கிறான் என்பதற்கு அவனுடைய உடல் உறுப்புகள், அவனுடைய வார்த்தை, அவனுடைய செயற்பாடுகள், அவனுடைய தோற்றம் அடையாளமாக இருக்க வேண்டும். அது அவனுடைய ஈமானை பறைசாற்றுகின்ற, ஈமானை எடுத்துக்காட்டுகின்றவையாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது வெறுமனே ஓரிரு சடங்குகளோடு ஏனைய மதங்களை போன்று ஒடுங்கி இருக்கின்ற, சுருங்கி இருக்கின்ற ஒரு மார்க்கம் கிடையாது. ஓரிரு சடங்குகளோடு சுருங்கிவிட்ட மார்க்கம் கிடையாது. மாறாக அது வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களிலும் தலையிடுகின்ற மார்க்கம், வாழ்க்கையினுடைய அனைத்து விடயங்களுக்கும் வழிகாட்டுகின்ற மார்க்கம். எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் அதற்கு தீர்வு சொல்கின்ற மார்க்கமாக இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹு தஆலா மறதியாளன் கிடையாது. இந்த வேதத்திலே நாம் எந்த ஒன்றையும் விட்டுவிடவில்லை என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய எல்லா நிலைகளிலும் இஸ்லாத்தின்படி வாழ்வது, குர்ஆன் சுன்னா சொல்வதை கேட்டு நாங்கள் நடப்பதுதான் உண்மையான ஈமான்தாரிக்கு, உண்மையாக ஈமான் கொண்டிருப்பவனுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. ஈமான் என்பது இத்திகாதும் பில் கல், எங்களுடைய உள்ளத்தினால் நாங்கள் நம்புவது, உறுதியாக நம்புவது, எங்களுடைய நாவினால் மொழிவது, உடல் உறுப்புகளினால் அதை உறுதிப்படுத்துவர். இதுதான் ஒருவன் மூமீனாக முஸ்லீமாக இருக்கிறான் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. இங்கு மூன்று விஷயங்கள் அவசியமானவை. ஒன்று, உள்ளத்தினால் நம்ப வேண்டும், வாயினால் மொழிய வேண்டும். மூன்றாவது, உடல் உறுப்புகளினால் அந்த ஈமான் வேண்டியிருக்கின்ற காரியங்களை நடைமுறைப்படுத்துகின்றவனாக, அமல் செய்கின்றவனாக இருக்க வேண்டும். ஈமான் என்பது நாம் நன்மைகள் செய்யும் போது கூடுகின்றது, தீமைகள் செய்யும் போது குறைகின்றது. அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே ஈமானை பற்றி பேசுகின்ற நேரம் அமல்களையும் சேர்த்தே அல்குர்ஆனில் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீனா ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் லஹும் ஜன்னாதுன் நஈம், நிச்சயமாக விசுவாசம் கொண்டவர்கள், விசுவாசம் கொண்டு நல்லமல்களும் செய்தவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு சுகங்கள் நிறைந்த சுவர்க்கங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா
சூரத் லுக்மானிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவரிடம் ஈமான் மாத்திரம் போதா? சில நேரம் ஒருவர் ஈமான் கொண்ட மறுகணமே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மறுகணமே மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவருக்கு அமல் செய்வதற்கான, இந்த உலகத்தில் வாழுவதற்கான வேறு சந்தர்ப்பங்களை வழங்கவில்லை என்பதனால் அவருடைய ஈமானுக்கான பெருமதி அவருக்கு இருக்கிறது. ஆனால் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி பிறகு இந்த உலகத்திலே வாழுவதற்கான வாய்ப்பை பெற்று நீண்ட காலம் வாழுகின்ற நேரம் அவர் தன்னுடைய உடல் உறுப்புகளினால் அந்த ஈமானை உறுதிப்படுத்துபவராக, அந்த ஈமானுக்கு ஏற்ற அமல்களை செய்பவராக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய நூலிலே ஒரு தலைப்பை இடுகிறார், பாபு ஸலாதி மினல் ஈமான், தொழுகை ஈமானில் இருந்தும் உள்ளது என்கிற பாடம் சொல்கிறார். இப்ப நாங்கள் தொழுவது ஈமான், ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வமா கான அல்லாஹு லியுதீஇ ஈமானகும், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய ஈமானை வீணடிப்பவன் அல்ல என்று சொல்கிறார். உங்களுடைய ஈமானை வீணடிப்பவன் அல்ல என்று சொல்கிறார். இந்த வசனம் எதற்கு இறங்கியது என்று சொன்னால், ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார். அல்லாஹு தஆலா அங்கு வாழுகின்ற மக்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் விடிவையும் விரைவாக வழங்குவானாக என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். சுமார் 6 மாதங்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொழுது கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹு தஆலா கஅபத்துல்லாவை நோக்கி தொழுமாறு முஸ்லீம்களுக்கு கட்டளையிட்டார். அந்த நேரம் அவர்கள் முஸ்லீம்களுக்குள்ளே சந்தேகம் இருந்தது, பைத்துல் மக்திஸை நோக்கி நாங்கள் தொழுகையினுடைய நிலை என்ன, பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த போது மரணித்தவர்களுடைய நிலை என்ன, அது வீணாகிவிடுமோ என்ற எண்ணம் அவர்களிடம் இருந்தது. அப்போதுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான், அல்லாஹு தஆலா உங்களுடைய ஈமானை வீணாக்குபவன் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படி என்றால் ஈமான் என்பது இந்த இடத்திலே தொழுகைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தொழுகையை அல்லாஹு தஆலா வீணடிக்க மாட்டான் என்பதற்கு பதிலாக இங்கே உங்களுடைய ஈமானை அல்லாஹு தஆலா வீணடிக்க மாட்டான் என்று சொல்வதன் மூலம் எங்களுடைய அமல்கள், எங்களுடைய உடல் உறுப்புகளால் நாங்கள் வெளிப்படுத்துகின்ற செயற்பாடுகள் ஈமானுக்குரிய அடையாளங்களாக, அதுவே ஈமானாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபு ஸலா என்ற நூலிலே சொல்லும்போது ஈமான் என்பது ஒரு அடிப்படையான விஷயம், ஆனால் அது நிறைய கிளைகளை கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒவ்வொரு கிளையும் ஈமான் என்றுதான் சொல்லப்படுகிறது. தொழுகை ஈமானாக இருக்கிறது, ஜக்காத்து ஈமானாக இருக்கிறது, ஹஜ்ஜு ஈமானாக இருக்கிறது, ஏனைய உபரியான தான தர்மங்கள் ஈமானாக இருக்கின்றன, அதுபோன்று நோன்பு ஈமானாக இருக்கிறது, எங்களுடைய உள்ளத்தோடு சார்ந்த அமல்கள், வெட்கம், பயம், விருப்பம், எண்ணங்கள், இவைகளும் ஈமானாக இருக்கின்றன என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஈமானு பிர்கும் வ சித்தூன சுபா, நிச்சயமாக ஈமான் என்பது 60 சொச்சம் கிளைகளை கொண்டது, 60க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது, வேறு அறிவிப்புகளிலே 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில் மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். வஅதனாஹ இமாதத்துல் ஆதா அனித் தரீக், அதில் மிகவும் குறைவான பகுதி, ஈமானிலே கடைசியான நிலை அல்லது கடைசியான பகுதி என்பது பாதையிலே கிடக்கின்ற அடுத்தவர்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வல் ஹயாஉ ஷுப்பத்துன் மினல் ஈமான், வெட்கம் கூட ஈமானினுடைய ஒரு பகுதிதான் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒருவர் இறை விசுவாசியாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் மூமீனாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் தக்வா உள்ளவராக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹு தஆலாவுடைய அருள்களுக்கு சொந்தக்காரராக ஒருவர் மாற வேண்டும் என்று சொன்னால், வாரத்தில் ஒரு முறை பள்ளிக்கு வந்து அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்தி விட்டு போவது மாத்திரம் போதாது. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய சமூக வாழ்க்கை, அவருடைய பேச்சு, அவருடைய தொடர்பாடல்கள், கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாவற்றிலும் குர்ஆனும் சுன்னாவும் காட்டுகின்ற வழிமுறை அடிப்படையிலே அவர் நடந்து கொள்ள வேண்டும். மர்ஹூம் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் அதி இப்னு அதி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்திலே சொல்கிறார்கள், நிச்சயமாக ஈமானுக்கென்று கடமைகள் இருக்கின்றன, ஈமானுக்கென்று சில பொறுப்புகள் இருக்கின்றன, ஈமானுக்கென்று வரையறைகள் இருக்கின்றன, ஈமானுக்கென்று சில உபரியான காரியங்கள் இருக்கின்றன. யார் அவைகளை செய்கிறானோ அவனே ஈமானை பூரணமாக பெற்றவனாவான். யார் அவைகளை செய்யவில்லையோ அவன் ஈமானை பூரணப்படுத்தி கொண்டவன் அல்ல. நான் இந்த உலகத்தில் அதிக காலம் வாழுகின்ற வாய்ப்பை பெறுவேனாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதை நான் தெளிவுபடுத்துவேன் என்று ஒரு கடிதத்தை எழுதியதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நான் 1000 அதிகமான உலமாக்களை சந்தித்திருக்கிறேன். நிறைய கிராமங்களிலே நகரங்களிலே அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் அனைவரும் சொன்னது, ஈமான் என்பது வெறுமனே உள்ளத்தில் நம்புவது மாத்திரம் அல்ல, வெறுமனே வாயினால் மொழிந்து விடுவது மாத்திரம் அல்ல, வெறுமனே ஒருவர் நான் மூமின் என்று நினைத்து கொண்டிருப்பதனால் மாத்திரம் உருவாவதல்ல, அது உள்ளத்தினால் நம்பப்படுவது, நாவினால் மொழியப்படுவது, உடல் உறுப்புகளினால் செயற்படுத்தப்படுவது. நன்மைகள் செய்கிற நேரம் அது அதிகரிக்கிறது, தீமைகள் செய்கிற நேரம் அது குறைகிறது என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் ஈமானு பித்தமன் வலா பித்தஹல்லி வலாக்கின் மா வக்கர ஃபில் கல்ப் வஸத்தகஹுல் அமல். ஈமான் என்பது நீங்கள் வெறுமனே நான் மூமினாக இருக்கிறேன், ஈமான் கொண்டிருக்கிறேன், முஸ்லீமாக இருக்கிறேன் என்று மேலெண்ணம் கொள்வதனால் உங்களிடம் வராது. ஒரு சில கடமைகளையும் பொறுப்புகளையும் நீங்கள் நிறைவேற்றுவதனால், நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதனால் அது உங்களிடம் வராது. என்றாலும் ஈமான் என்பது உங்களுடைய உள்ளம் உண்மைப்படுத்தி இருப்பது, உங்களுடைய உள்ளம் இந்த கலிமாவை ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய உடல் உறுப்புகள் உண்மைப்படுத்த வேண்டும். உங்களுடைய உடல் உறுப்புகள் அதற்கேற்ற அமல்களை செய்ய வேண்டும். அதுதான் ஈமான் என்று இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஈமான் கொண்டவர்கள், மூமீனாக இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அதிகமான வசனங்களிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر. இந்த நீளமான வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் கிழக்கு மேற்காக மாத்திரம் உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்வதனால் நன்மையை அடைந்து விடுவீர்கள் என்பது கிடையாது. நன்மை என்பது அல்லாஹுவை நீங்கள் ஈமான் கொள்வது, மறுமையை நீங்கள் ஈமான் கொள்வது, மலக்குகளை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, அல்லாஹு தஆலாவின் மீது கொண்ட நேசம் விருப்பத்தின் காரணமாக உங்களுடைய உடன்பிறப்புகள், அனாதைகள், ஏழைகள், எளியவர்கள், வழிப்போக்கர்கள், உங்களிடம் கேட்டு வருகிறவர்கள், கடனாளிகள், இவர்களுக்கெல்லாம் உங்களுடைய சொத்துக்களை கொடுத்து நீங்கள் உதவி செய்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது, நீங்கள் அடுத்தவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவது, உங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்ப துயரங்களின் போது, கஷ்டநஷ்டங்களின் போது நீங்கள் பொறுமையாக இருப்பது, இவர்கள்தான் உண்மைப்படுத்தியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். வஉலாயிக ஹுமுல் முத்தகூன், அவர்கள்தான் தக்வா உள்ளவர்கள், அவர்கள்தான் இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவின் 177 வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஆலி இம்ரான் 134-135 வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஹி வத்தர்ரா வல்காதிமீன அல்கைல வல்ஆஃபீன அனின்நாஸ். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், சந்தோஷமான நிலைகளிலும்
கஷ்டமான நிலைகளிலும் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் உதவி செய்யக்கூடியவர்களாக, செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நல்லடியார்களை நேசிப்பவனாக இருக்கிறான். அவர்கள் ஏதாவது ஒரு தீமையை செய்து விட்டார்கள் என்று சொன்னார், யாருக்காவது அநியாயம் செய்து விட்டார்கள் என்று சொன்னார், வெறுக்கத்தக்க காரியங்களை அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் அல்லாஹு தஆலாவை உடனடியாக ஞாபகப்படுத்துவார்கள். அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கூறுவார்கள். நிச்சயமாக அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார் இருக்கிறார்? அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் தீமையானதாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் அது தீமை என்று அறிந்து கொண்ட நிலையில், இது கூடாது என்று அறிந்து கொண்ட நிலையில் அதில் உறுதியாக மீண்டும் மீண்டும் அதை செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா நிறை விசுவாசிகளை பார்த்து நிறை விசுவாசிகளை பற்றி எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். சூரத்து ஆலி இம்ரான் 191-194 வசனம் வரை அல்லாஹு தஆலா சொல்லும் போது நிறை விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், நின்ற நிலையிலும் இருந்த நிலையிலும் அவர்களுடைய விழாப்புறங்களை சாய்ந்து அவர்கள் தூங்குகின்ற நிலையிலும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா இந்த வானத்தை படைத்திருப்பது பற்றி சிந்திப்பார்கள். அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்திருப்பது பற்றி சிந்திப்பார்கள். ரப்பனா மா கலக்த ஹாதா பாதிலா, எங்களுடைய இரட்சகனே, நீ இதை வீணுக்காக படைக்கவில்லை என்று சொல்வார்கள். நீ தூய்மையானவன், எங்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பாயாக என்று அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறார். இறைவா, நாம் நீ சொன்னதை கேள்விப்பட்டோம், உன்னிடமிருந்து வந்த அழைப்பாளர் சொன்னதை நாங்கள் கேட்டோம், அவர் ஈமானின்பால் அழைத்ததை நாங்கள் செவியேற்றோம், அவருக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், உன்னை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம், எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களை நல்லவர்களுடன் மரணிக்கச் செய்வாயாக என்று அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் என அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இங்கே பார்த்த வசனங்களும் குறிப்பிட்ட செய்திகளும் ஈமான் என்பது வெறுமனே ஒரு சில காரியங்களோடு சுருங்கி விடுகின்ற விஷயம் அல்ல. ஒருவர் ஜும்மா தொழுகைக்கு மாத்திரம் வந்து செல்வதனால் ஈமான் உள்ளவராக ஆவார் என்பது கிடையாது. அது அவருடைய அனைத்து வாழ்க்கையிலும் அவருடைய எல்லா சந்தர்ப்பங்களோடும் தொடர்பட்டதாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. வல்லுன் அல்லாஹு தஆலாவுடைய வேத வாக்கியங்களை கவனத்தில் கொண்டு நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தலாதுன் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின் ஹலாவத்தல் ஈமான், யாரிடம் மூன்று காரியங்கள் இருக்கிறதோ அவன் அதை கொண்டு ஈமானுடைய சுவையை அடைந்து கொண்டான். முதலாவது விஷயம், அன் யகூன அல்லாஹ வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அன் யகூன அல்லாஹ வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் அவர் அல்லாதவர்களை விட அவனிடம் மிக விருப்பத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவர்கள் அல்லாதவர்களை விட மிக விருப்பத்திற்குரியவர்களாக அவனிடம் இருக்க வேண்டும். அல்லாஹுவா அவனுடைய அல்லாஹுவும் அவனுடைய தூதருமா அடுத்தவர்களா என்று வந்தால் அவன் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் முற்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய தூதரின் பொன்மொழிகளா அல்லது அடுத்தவர்களா என்று வந்தால் அல்லாஹுவின் தூதருடைய பொன்மொழிகளை அவன் முற்படுத்த வேண்டும். இஸ்லாமா அல்லது இஸ்லாத்திற்கு முரணானதா என்று வந்தால் அவன் இஸ்லாத்தை முற்படுத்துபவனாக இருக்க வேண்டும். சுன்னாவா பிதத்தா என்று வந்தால் அவன் சுன்னத்தை முற்படுத்துபவனாக இருக்க வேண்டும். ஷிர்கா தௌஹீதா என்று வந்தால் அவன் தௌஹீதை முற்படுத்துபவனாக, அதை மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்க வேண்டும். வஅன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், அடுத்தவர்களை நேசிக்கிற நேரம், அடுத்தவர்களை விரும்புகிற நேரம் அல்லாஹுவுக்காக அல்லாமல் வேறு யாருக்காகவும் அவன் நேசிக்க மாட்டான். அதுபோன்று தான் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களின் பால் மீளுவதை அவன் மிக 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 வெறுப்பான்.
தான் செய்து கொண்டிருந்த குஃப்ரியத்தான விடயங்களின் பால் மீளுவதை அவன் அதிகம் வெறுப்பான். எந்த அளவுக்கு என்றால், நெருப்பில் போடப்படுவதை அவன் எவ்வளவு வெறுப்பானோ அது போன்று வெறுப்பான். இந்த மூன்று விடயங்களும் ஒரு மனிதனிடம் இருந்தால் அவன் ஈமானின் சுவையை சுவைத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுஃதி ஜா. யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறானோ அவன் தன்னுடைய அண்டை வீட்டானுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கட்டும். யார் அல்லாஹுவையும் அவன் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறானோ நம்பி இருக்கிறானோ அவன் விருந்தினரை கௌரவிக்கட்டும். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறானோ அவன் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமனே வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் ஜும்மாவுக்கு வந்து போவதன் மூலம் மாத்திரம் எங்களிடம் ஈமான் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. அது மாத்திரம் போதுமானது என்று நாங்கள் கருதி கொள்ளக்கூடாது. இத்தகைய காரியங்களும் எங்களுடைய ஈமானோடு தொடர்பட்டவைகளாகவே இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. யார் உங்களிலே ஒரு தீமையை காணுகிறானோ அவன் தன்னுடைய கரத்தினால் தடுக்கட்டும். பயிலம் எஸ்தபிலிசானி, அதற்கு அவனால் முடியவில்லை என்று சொன்னால் அவனுடைய நாவினால் அவன் அதை தடுக்கட்டும். அமில்லம் எஸ்தபி கல்விதி வதாலிக்க ஈமான். நிச்சயமாக யார் அதற்கும் முடியாமல் போகிறானோ அவன் தன்னுடைய உள்ளத்தினால் வெறுத்து ஒதுங்கிவிடட்டும். அதுதான் ஈமானினுடைய மிக பலவீனமான நிலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வேறொரு அறிவிப்பிலை நாங்கள் பார்க்கிறோம், அதற்கு பிறகு ஈமானிலே கடுகளமும் இருக்காது என்று சொல்கிறார். ஆக சமூகத்திலே ஒரு தீமை நடக்கிறது என்று சொன்னால் ஒரு மூமின் ஒரு இறை விசுவாசி தன்னுடைய ஈமானை அளந்து கொள்வதற்குரிய ஒரு முறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்கிறார். அந்த தீமை தொடர்பிலே, அந்த பிதுஅத் தொடர்பிலே, அல்லது இறைவனுக்கு ஏற்ற இறைவனுக்கு இணை வைக்கின்ற அந்த காரியத்திலே என்னுடைய மனது எப்படி இருக்கிறது, அந்த காரியத்தை நீக்குவதற்காக நான் முயற்சிக்கிறேனா, குறைந்தது அந்த காரியத்திலிருந்து ஒதுங்கி வாழ்வதற்காவது என்னுடைய மனது சொல்கிறதா என்பதை வைத்து எங்களிடம் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமா கான லி முஃமினி வலா முஃமினத்தி இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரது மின் அம்ரிஹிம். அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாபின் 36வது வசனத்திலே சொல்கிறான், மூமீனான ஆணுக்கோ மூமீனான பெண்ணுக்கோ அல்லாஹு தஆலாவும் அவருடைய தூதரும் ஒரு விடயத்திலே இதுதான் தீர்ப்பு என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு சுய கருத்து சொல்வதற்கு இடம் கிடையாது. அவர்கள் சுய கருத்து சொல்ல மாட்டார்கள். நிச்சயமாக யார் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நிராகரிக்கிறார்களோ அவன் தெளிவான வழிகேட்டில் சென்று விட்டான் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாபிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவரிடம் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன. இதுவும் ஒரு அடையாளம். எனக்கு வருகிற பிரச்சனையிலே, எழுகிற கேள்வியிலே அல்லாஹுடைய வேதம் என்ன சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை என்ன சொல்கிறது என்பதை ஒருவன் பார்க்க வேண்டும். அதிலே இதுதான் தீர்ப்பு என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அவன் சுயதரித்து சொல்லக்கூடாது, அதிலே வேறு வியாக்கியானங்கள் அதற்கு கொடுக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் பக்ராவிலே நாங்கள் பார்க்கிறோம், அலா ரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உமது இறைச்சகன் மீது ஆணையாக அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற புலவுகளின் போது பிரச்சனைகளின் போது உன்னை தீர்ப்பாளராக ஏற்றுக்கொள்ளாத வரை இறை விசுவாசம் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். பிறகு நீ அளித்த தீர்ப்பை அவர்கள் முழுக்க ஏற்றுக்கொள்வார்கள். எந்த அளவுக்கு என்றால், லா யஜிதூன ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கதைத்த. நீ சொன்ன தீர்ப்பிலே அவர்களுடைய உள்ளத்தில்
எந்த நெருடலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இது இப்படி செஞ்சால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி வந்திருக்கலாமே என்று அவர்கள் எந்த நெருடலும் அவர்களுக்கு இருக்காது. ஒயுசல்லிமு தஸ்லீமா, அதற்கு முற்றுமுழுக்க அவர்கள் அடிபணிவார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே மூமின்களை பற்றி, இறை விசுவாசிகளை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் என்பது குறிப்பிட்ட ஒரு விஷயங்களால் அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு காரியம் அல்ல. வெள்ளிக்கிழமைகளிலே வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் பள்ளிக்கு வந்து செல்வதனால் மாத்திரம் ஒருவர் மூமீனாக இருக்கிறார் என்பது கிடையாது. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, குர்ஆன் சுன்னாவும் அவரும் எப்படி இருக்கிறார், இறைவனுக்கு இணைவிக்கின்ற விடயத்திலே அவர் எப்படி இருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அல்லாஹுவோடும் போராடுவதற்கு சமமான விதத்தான விஷயங்களிலே அவர் எப்படி நடந்து கொள்கிறார், வட்டியிலே அவர் எப்படி இருக்கிறார், கொடுக்கல் வாங்கலிலே அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய பேச்சிலே உண்மையானவராக, நீதமானவராக, நம்பிக்கையானவராக இருக்கிறாரா, குடும்பத்திற்காக உழைப்பவராக இருக்கிறாரா, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் நிறைவேற்றுகிறாரா, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுகிறாரா, பொறுப்புகளை சரியாக செய்கிறாரா, தாய் தந்தையருக்குரிய பொறுப்புகளை அவர் முறையாக நிறைவேற்றுகிறாரா, சமூகம் சார்ந்த பொறுப்புகளில் அவருடைய வகைபாகம் எப்படி இருக்கிறது, என்ன விதமாக அவர் நடந்து கொள்கிறார் என்று மிக பாரிய மிக பெரிய ஒரு வட்டமாக இஸ்லாத்தினுடைய வட்டம் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் பிரதான கடமைகள் என்று இருக்கின்றன. அதுபோன்று அதை விடவும் தாண்டிய பல பொறுப்புகளும் இருக்கின்றன. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இன்ன பிற தான தர்மங்கள் என்கிற விஷயங்கள் எல்லாம் இதற்குள்ளே உள்ளடங்குகின்றன. பிரதானமாக அல்லாஹு தாலாவை அவனுடைய வணக்க வழிபாடுகளின் பால் உரிமைப்படுத்துபவனாக, இணைவைப்பில் இருந்து தூரமாகி வாழ்பவனாக ஒரு முஸ்லீம் இறை விசுவாசி இருக்க கடமைப்பட்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, ஜும்மாவுக்கு நேரத்திற்கு வந்து இந்த ஜும்மாவிலே கிடைக்கின்ற பயன்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போவதனால், அல்லது இந்த ஜும்மாவிலே எங்களுடைய நேரத்தை தூக்கத்தில் கழித்துவிட்டு வெளியில் செல்லுகின்ற போது அனைத்தும் தூய்மைப்படுத்தப்பட்டவராக, சுத்தமான ஒரு இறை விசுவாசியாக நான் செல்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பதனால், இதற்குரிய பயன்களை, உண்மையான ஈமானை நான் பெற்றுவிட்டேன் என்பது கிடையாது, உண்மையான இறை விசுவாசியாக நான் அல்லாஹு தஆலாவிடம் இருக்கிறேன் என்பது கிடையாது. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை போல, ஈமான் என்பது மேலெண்ணங்களால் உருவாவது அல்ல, ஈமான் என்பது நப்பாசைகளால் உருவாவது கிடையாது, எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருப்பது, அதை உறுதிப்படுத்துவதாக எங்களுடைய அமல்கள் இருப்பது. சொல்லுவார்கள், பானையில் இருப்பதுதான் அகப்பையில் வரும் என்று. எங்களுடைய உள்ளத்தில் என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அதைத்தான் எங்களுடைய செயற்பாடுகள் உறுதிப்படுத்துகின்றன. எங்களுடைய செயற்பாடுகளின் மூலம் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நம்பிக்கை என்பது செயற்பாட்டோடு தொடர்புடையதாக இருக்கிறது, செயற்பாடு நம்பிக்கையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய அனைத்து வாழ்க்கைகளிலும் அல்லாஹுவை முன்னிறுத்தி, அவனுடைய தூதரை முன்னிறுத்தி அவைகளை சீர்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போமாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தகஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.